அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் தமிழ் சித்தர், தமிழ் ஞானி, 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருந்த நம்முடைய வடலூரின் சூரியன் என்று நிச்சயமாக அவரை சொல்லலாம். அந்த வடலூர் சத்திய சன்மார்க்க சபை என்பது இப்போது உலகுக்கே ஒளிகாட்டக்கூடிய, உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சமரசத்தை சொல்லுகின்ற அணையா அடுப்போடு, அணையா விளக்கோடு ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் வள்ளலார் என்கின்ற அந்த பெயரை அவருக்கு யார் கொடுத்தார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தொழுவூர் வேலாயுதம் என்ற அவருடைய அணுக்க தொண்டர் அவர்தான் அந்த பெயரை கொடுத்திருக்கிறார். எதனால் அந்த பெயரை கொடுத்திருக்கிறார், வள்ளலார் என்று ஏன் அவரை அழைத்தார் என்றால், ஸ்ரீராமலிங்கம், சிதம்பரம் ராமலிங்கம் என்கின்ற அந்த பெயர் எதனால் வள்ளலார் என்று மாறியது, இந்த சமூகத்துக்கு வேண்டிய வெளிச்சத்தை, இந்த சமூகத்துக்கு வேண்டிய ஒளியை தடையறாது அள்ளி அள்ளி கொடுத்ததால், வள்ளலாக கொடுத்ததால் அவரை வள்ளலார் என்று தொழுவூர் வேலாயுதம் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன்னோடு நெருக்கமாக இருந்த, தான் பின்பற்றிய ஒரு ஆளுமையை இப்படி ஒரு பெயரிட்டு அழைத்து, அந்த பெயர் சரித்திரத்தில் இனி வருகின்ற காலம் முழுக்க அவரை அழைக்கின்ற பெயராக மாறுகிறது என்றால், தொழுவூர் வேலாயுதம் அவர்கள் எப்படி நம்முடைய ஸ்ரீராமலிங்கம் என்கின்ற வள்ளலாரை புரிந்து வைத்திருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய தன்மையை, அவருடைய தத்துவத்தை, அவருடைய சித்தாந்தத்தை முற்ற முழுக்க புரிந்ததனால்தான் வள்ளலார் என்று பெயர் கொடுக்கிறார். அதற்கு பின்பு நம்முடைய ராமலிங்கம் என்கின்ற இயற்பெயர் காணாமல் போய், சிதம்பரம் ராமலிங்கம் என்கின்ற அந்த பெயரும் காணாமல் போய், வள்ளலார் என்கின்ற பெயரே நீடித்து நிற்கிறது என்பது நிச்சயமாக தொழுவூர் வேலாயுதம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பாடல், அந்த பாடலை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அது ஏன் முக்கியம் என்கின்ற அந்த தகவலையும் பார்க்கலாம். நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா தென்மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உன்றன் அடைக்கலமே. ஆறாம் திருமுறையில் அடைக்கலம் புகுதல் என்கின்ற அந்த வரிசையில் வருகின்ற பாடல். இதில் இது நாள் வரைக்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன செய்தார், கொடுத்த அந்த கட்டமைப்புகளை மடைமாற்றம் செய்தார், கொடுத்த அந்த கட்டமைப்புகளை மீள்பார்வை செய்தார், கட்டமைத்து வைக்கப்பட்ட சிந்தனைகளை இல்லாமலாக்கி புதிய ஒரு பாதையை போட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது நாள் வரைக்கும் சமூகத்தில் நிலவிய அந்த மதமாச்சரியங்களை, மனமாச்சரியங்களை எல்லாம் இல்லாமலாக்கி புதிய ஒரு சித்தாந்தத்தை, வெளிச்சத்தை, ஒளியை நமக்கு பாய்ச்சி இன்றளவும் அதை கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு புதிய வானத்தை நமக்கு, புதிய விடியலை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இல்லையா. அப்படி எப்படி உருவாக்கினார் என்பதை சொல்லுகின்ற பாடல் தான் இந்த பாடல். அந்த வகையில் இது மிக முக்கியம். அதில் தென்மொழி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த தென்மொழி என்பது தென் பகுதியில் இருக்கின்ற மொழி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது என் மொழி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் அந்த தென்மொழியும் என் மொழியும் நமக்கு கொடுக்கப்பட்ட புராணங்களின் மொழியை விட சிறப்பானது என்று ஆணித்தரமாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதனால்தான் தமிழை வள்ளல் பெருமான் தந்தை மொழி என்று சொன்னார். எதிரில் இருக்கின்ற ஒரு ஞானி வடமொழியை தாய்மொழி என்று சொன்னபோது, அப்படியானால் என்னுடைய தமிழ் தந்தை மொழியாக இருக்கிறது என்று உரக்க சொன்ன ஞானி தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த உரக்க சொன்ன அந்த வேரிலிருந்து நாம் இந்த பாடலை பார்க்கணும். பாருங்களேன். நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று, அந்த நீண்ட மறைகள் ஆகமங்கள் எல்லாம் காலம் காலமாக நமக்கு கையகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. காலம் காலமாக அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் புரிய முடியுதா? வருந்தி நின்று கேட்டாலும் புரிய முடியுதா? அதில் இருக்கின்ற பகுத்தறிகின்ற அறிவால் பார்த்தால் அதில் இருக்கின்ற உண்மைகளை, சத்தியங்களை நம்மால் புரிய முடிகிறதா?
அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் கேட்கிறார். நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா தென்மொழியை. அந்த புராணங்களுக்கு ஒரு சிறிதும் விளங்காது எது அப்படின்னா தென்மொழி. ஏன் விளங்காது என்றால், தென்மொழி என்மொழி பகுத்து அறிகின்ற அறிவின்பால் பட்டது. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கையில் கொடுக்கின்ற சத்தியம். நம்முடைய தென்மொழி, நம்முடைய என்மொழி, நம்முடைய தமிழ்மொழி பகுத்து அறிகின்ற அறிவின்பால் பட்டது. அதில் நெடுநாள் கொடுக்கின்ற ஆகமம் கிடையாது, புராணம் கிடையாது, வருந்தி நின்று கேட்டாலும் புரியாத விஷயங்கள் ஏதும் கிடையாது. காரணம், அவை எல்லாமே அறிவின்பால் பட்டது, உணர்வின்பால் பட்டது என்பது கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். கேள்வி கேட்டால் அதற்கு நம்முடைய தென்மொழியில் தமிழில் பதில் கிடைக்கும். ஆனால் பகுத்தறிகின்ற அந்த கேள்வியை நாம் பதிலாக பெற முடியும். அந்த கேள்விக்கு, பகுத்தறிகின்ற கேள்விக்கு நம்மால் விடையை தேட முடியும். எங்கே? தென்மொழியிலும் என்மொழியிலும் தமிழ் மொழியிலும். ஆனால் அப்படி இல்லாத நீண்ட ஆகமங்கள், நீண்ட புராணங்கள், நீண்ட கதைகள், அவைகளிடம் எந்த விதமான பதிலையும் எந்த விதமான தெளிவையும் பெற முடியாது என்று ஆணித்தரமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா தென்மொழியை, பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி நான் சிந்திக்கிறேன், என்னுடைய தலையால் சிந்திக்கிறேன், என்னுடைய தலை முழுக்க சிந்தனை நிரம்பி இருக்கிறது, அந்த சிந்தனையில் என்னுடைய மொழியை பொருத்தி அதனால் நான் சிந்திக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறார் என்றால், தமிழால் சிந்திக்கின்ற நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. தமிழ் என்பது பக்தி மொழி, தமிழ் என்பது இறைமொழி, தமிழ் என்பது அன்பின் மொழி, தமிழ் என்பது பண்பின் மொழி என்கின்ற அந்த விளக்கத்தையும் நமக்கு வள்ளல் பெருமான் இதில் கொடுக்கிறார். பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உன்றன் அடைக்கலமே. இந்த கருணை பெருங்கடல் என்பது இறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. தத்துவமாக இருக்கலாம், நமக்கு கிடைத்திருக்கின்ற வெளிச்சமாக இருக்கலாம், நான் இதை இறுக பற்றி கொள்கிறேன், இதுதான் எனக்கான அடைக்கலம் என்று நாம் தெளிவை பெறுகின்ற சித்தாந்தமாகவும் இருக்கலாம். எனவே நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த ஆறாம் திருமுறையில் எல்லாம் இறையைத்தான் பேசுகிறார், இறையைத்தான் பாடுகிறார் என்பது கிடையாது. அவர் ஆறாம் திருமுறைக்கு பயணித்து வரும்போது தன் மனதுக்குள் இருந்த அந்த சிலைகள், வடிவங்கள், விக்கிரகங்கள், அந்த உருவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி தத்துவங்களுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார் என்கின்ற தெளிவு இருந்தால், அந்த தென்மொழி எதை சொல்கிறது? அன்பை சொல்கிறது. என்மொழி என்கின்ற தமிழ் எதை சொல்கிறது? அன்பை சொல்கிறது என்ற புரிதலோடு நாம் இந்த பாடலை அணுக முடியும். நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற, பல நூற்றாண்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளே இல்லாத புராணங்களை விட, கேள்விகளோடு நாம் பயணிக்கும் போது அதற்கு பகுத்தறிகின்ற விடையை தருகின்ற நம்முடைய தமிழ் மொழி அவருடைய தத்துவமாக இருக்கிறது, அவருடைய இறையாக இருக்கிறது. தமிழ் மொழியின் மூலமாகத்தான் அவர் அணையா அடுப்பு, அந்த பசிப்பினி போக்குதல் என்கின்ற ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த வெளிச்சங்களுக்குள் சென்று சேர்கிறார். நம்மையும் அங்கே அழைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எனவே இந்த பாடல் என்பது வெறுமே மொழியை பற்றிய பாடல் இல்லை. மொழி மூலமாக அவருக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த அன்பு என்கின்ற பெரும் கடல், உயிர் இரக்கம் என்கின்ற பெரும் கடல், பசி தீர்த்தல் என்கின்ற அந்த பெரும் கடல், ஜீவ காருண்யம் என்கின்ற அந்த பெரும் கடலை சொல்வதான ஒரு பாடலாக இது இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாடலை பார்த்துருங்க. நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டா தென்மொழியை, பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உன்றன் அடைக்கலமே. அருட்பெரும் சோதியை தன்னுடைய அடைக்கலமாக, தான் அருட்பெரும் சோதிக்கு அடைக்கலமாக என்று இரண்டு விதமாகவும் உணர்ந்திருக்கின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. வள்ளலாரோடு பயணிப்போம், அதன் மூலமாக அந்த அருட்பெரும் சோதி என்கின்ற கடலில் நாமும் மூழ்கி முத்தெடுப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.